ஒரே ஆண்டில் தாய், அண்ணன், தந்தை என மூன்று உறவுகளை இழந்து மீளா துயரில் ஆழ்ந்துள்ளார் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு. டோலிவுட்டின் பிரின்ஸ் என ரசிகர்களால் வாஞ்சையாக அழைக்கப்படும் மகேஷ் பாபு தெலுங்கு தேசம் தாண்டி உலகம் முழுவதும் பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளார். இவரது தந்தையும் தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த நடிகருமான கிருஷ்ணா இன்று அதிகாலை தனது 79வது வயதில் உயிரிழந்தார். இவர் 350க்கும் மேற்பட்ட படங்களில் இதுவரை நடித்துள்ளார். 70களில் தெலுங்கு திரையுலகில் தன் தந்தை புகழ்பெற்ற நடிகராக கொடிகட்டி பிறந்த சூழலில் தன் 4வது வயதில் குழந்தை நட்சத்திரமாக நடிப்புலகில் காலடி எடுத்து வைத்தார் மகேஷ் பாபு. தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாக தன் தந்தையுடன் இணைந்து பல்வேறு படங்களில் அவர் நடித்துள்ளார். ராஜகுமாரடு என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகி அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்து டோலிவுட்டின் சூப்பர் ஸ்டாராக உருவெடுக்க தொடங்கினார். இந்த நிலையில் டோலிவுட்டின் பிரபல தயாரிப்பாளராக விளங்கிய இவரது அண்ணன் ரமேஷ் பாபுவும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஹீரோவாகவும் பல்வேறு படங்களில் பணியாற்றியிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மகேஷ் பாபுவின் அண்ணன் ரமேஷ் பாபு சிறுநீரக பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் உடல்நல குறைவால் உயிரிழந்தார். தொடர்ந்து மகேஷ் பாபுவின் தாயான இந்திரா தேவி வயது மூப்பின் காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் உயிரிழந்த நிலையில் தற்போது உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் மகேஷ் பாபுவின் தந்தை கிருஷ்ணா உயிரிழந்திருப்பது மகேஷ் பாபுவின் குடும்பத்தை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே ஆண்டில் அடுத்தடுத்து 3 குடும்ப உறுப்பினர்களை மகேஷ் பாபு இழந்திருப்பது அவர்களது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.